ஆ சொல்கிறா தம்பி. ஏண்டா அவ்வளோ தான் நான் போய் இப்போ தான் உடுமலைப்பட்ட பக்கம் போயிருக்கேன்ற. ஆ அஞ்சு அஞ்சரைக்கெலாம் பஸ் ஏறிட்டேடா. மணி இப்போ பாரு 10 மணி பக்கம். சரி சரி, உடுமலைப்பட்டன்னா எப்படி இன்னும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரம் நீ ஊருக்கு போகல அப்படின்னா. சரி ஊருக்கு போயிட்டு கூப்பிடு. சரிடா தம்பி. தம்பி ஊருக்கு போயிட்டானா? தம்பி இப்போதான் உடுமலைப்பட்ட போயிருக்கானா? அப்படியா? ஆ அங்கே ஊருக்கு போக எப்படி ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ம் ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சோறை வடித்தேன். ஆ அது குழம்பு தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. குழம்பு என்ன செய்யறதுன்னு தெரியல? ஆ ஏடி இருக்கிற வெங்காயம் தக்காளி வச்சு ஏதாவது காய்கறியை போட்டு குழம்பு சிம்பிளாக வைக்க வேண்டியதானே? நேற்று சந்தைக்கு போகல. ஏன்? நீ கல்யாணத்துக்கு போகிறான், நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறான். சரி நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறான். ஆ அதான் சந்தைக்கு போகாமல் விட்டேன். போயிட்டு வரவும் ரெண்டு நாள் ஆயிரும். ஆ அப்போ அதனால் காய்கறி வாங்காமல் விட்டேன். ஆமாம். சரி இப்போ என்ன எப்பயுமே இந்த அவசரடி குழம்பு வைப்பில்ல, வெங்காயம் தக்காளியை போட்டு காய்கறி தான் இல்லைன்ற. வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு அந்த மசாலா பொடி போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சா ஒரு குழம்பு தானே? நம்ம எப்பயுமே காய்கறிகள் திண்டு பழகிட்டோம், சும்மா வெங்காயம் மாவு தக்காளி போட்டு பழக்கம். காய்கறியை திண்டு பழகணுமா? நேற்று ஒரு கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அதான் காய்கறி வேறு ஃப்ரிட்ஜாக தோணுது, எந்த காயும் இல்லாத இருக்கும். அதை நம்ம ஊருக்கு போகிறோம்டா சால்ட்லேயே விட்டுட்டேன் நான். ஊருக்கு போகிறோம்டா சால்ட்டில் விட்டேன். ஆமாம். சரி இப்போ ஏதாவது காய்கறி போட்டு சாப்பிட்டே ஆகணும். ஆமாம். ஆனாலும் உங்கள் காய்கறி இல்லை. சரி இப்போ நம்ம கடைக்கு போகணும்னால அங்கே போயிட்டு ஒரு 2-3 கிலோ போயிட்டு வரோம். ஆமாம். இந்த காக்கில் கத்திரிக்காய் வாங்க அங்கே போயிட்டு வர சொல்கிறேன். இப்போ என்ன செய்யலாம்? அதுக்கோசம் கடையிலோட வாங்கி சாப்பிட்டுருவோம். அப்படி தானே செய்ய போகிறேன். ஆமாம். சரி இப்போ என்ன காய்கறி போட்டு சாப்பிட்டாங்க அப்படி தானே? காய்கறி போட்டு சாப்பிடுவோம். நம்ம வீட்லேயே ஒரு ஐட்டம் இருக்குது, என்ன இருக்குது இது வரைக்கும் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தில் சூப்பராக ஒரு குழம்பு பண்ணுவோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எதுவுமே இல்லையே. என் கூட வா, காட்டுறேன். அப்படியா? இந்த வாரேன். எங்கே கூட்டு போகிறீங்க? எங்கே கூப்பிட்டு போகிறேன்னா கடைக்கு கூப்பிட்டு போகிறேன். கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடியெலாம் ஓஞ்சி வச்சு. ஆமாம். அப்புறம் எங்கே கடைக்காக போகிறோம்மா? வா. இங்கே என்ன இருக்குது? ஏடா கத்திரிக்காய் செடி இல்லை, வெண்டைக்காய் செடி இல்லை, இல்லையே கூப்பிட்டு வந்தேன். இது என்ன? எதுவுமே இல்லை. இது பெரண்டா? இது பெரண்டா? இதுக்கு இது வேலியில் முளைக்கிறது. ஆமாம். இது சாப்பிட்லான்ற விஷயம் தெரியுமா தெரியாதா? இது யார் சாப்பிட்றா? அதாவது உண்மையிலே நீ சொல்ற மாதிரி நம்ம ஊர்களில் வேலிகளில் தான் இருக்கும். பார்த்தா? ஆமாம், வேலியில் தான் பார்த்துருக்கேன். வேலியில் தான் இருக்கேன். இதை நீ அன்றைக்கி பிடிங்கி எறியலாம்னு. ஆமாம். ஆனால் மருத்துவ குணத்துக்காக இருக்கட்டும் சொல்லி இருக்க சொன்னேன் நான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம துவையிலாவோ குழம்பாவோ வச்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அப்படியா? ஆமாம். இது வேலியில் இருக்கிறைட்டு. ஆனால் நம்ம கிராமத்தில் இது நிறைய பேர் பழைய ஆளுகை யூஸ் பண்ணாங்க, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சிட்டிக்குள்ளே அவங்கவுங்க மாடி தோட்டங்களில் இந்த மாதிரி பரண்டையை போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமாம், பரண்டையை போட்டு வச்சுக்கிறாங்க, வச்சு வச்சு சாப்பிட்றாங்க. மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்கேன். ஆமாம் பார்த்துருக்கேன். நான் சரி வச்சிருக்காங்க. முடி போட்டு ஒரு முடி 20 ரூபா 30 ரூபான்னு முடி போட்டு சின்ன சின்ன தண்டா வச்சிருப்பாங்க. இதை எப்படி புணுகிறேன்னு பாருப்ப. இப்போ வந்து எல்லாமே மக்களை யூஸ் பண்ண பழகிட்டாங்க. இது வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணத்துக்கு யூஸ் ஆகுதான். இப்போ நம்ம மருத்துவ குறிப்புலாம் சொல்ல டைம் இல்லை. இது எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு உனக்கு நான் சொல்கிறேன். இதை எப்படி பறிக்கிறதுன்னு இங்கே பாரு. இந்த இருக்குல்ல இந்த மாதிரி நுனியை மட்டும் தான் பறிக்கணும். ஏன் அடித்தண்டெலாம் பறிக்க மாட்டேன்னு கேட்க மாட்டேன். இல்லை அதான் கேட்பேன். இது 10மா? இதை கொடுத்து கொடுக்கணும். போதும் போதும் போதும். ஏன் முனித்தண்டு மட்டும் கொடுக்கணும்? அடித்தண்டு வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப நார் நாராக இருக்கும், சக்க சக்கையாக இருக்கும். இந்த மாதிரி நுனித்தண்டு மட்டும் இந்தா. சரிதா? இப்போ இப்போ பாரு, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 வெண்டைக்காய் சைஸுக்கு வந்துருச்சா? நான் எவ்வளோ இது கொடுக்குறேன் இங்கே பாரு. சரிதா? ம் இந்தா இங்கே ஒரு குழந்தை இருக்கு. இதில் லியோ வேறு உதவி செய்ய வந்துட்டேன். இதை பூரா பிடிஞ்சி எவ்வளோ அருமையான குழம்பு இன்றைக்கி வைக்கிற முடியாது. இதில் எப்படி குழம்பு வைக்கிறோம்னு எனக்கு தெரியல. குழம்பு இதில் வச்சு சாப்பிட்டேன்னா இது நிறைய பிடிங்கி பிடிங்கி வச்சாலும் வளரும். அந்த இது சாப்பிட்டேன்னா இதேமாதிரி நிறைய நீயே டெவலப் பண்ணி கொடுப்ப. ஏன்னா சாப்பிட்ட டேஸ்ட் கொஞ்சம் நமனமாப்பாக இருக்கும். அந்த கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு குழம்பு வச்சா ஒரு மாதிரி இதாக இருக்கணும். நாய் நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கும். அதனால் புளி ஊற்றி வைக்கணும். சரியா? இந்த இங்கேயெல்லாம் எவ்வளோ இருக்குது? இது ஃபுல்லாகவே பிஞ்சுதான். உண்மையாக இருக்கு. நம்ம வீட்டில் விளைஞ்சதுரு, நீ காய்கறி இல்லைன்னு வருத்தப்பட்ட. ஆமாம். எவ்வளோ காய் இருக்கு? இது இதுக்கு மேலே வேணும் உனக்கு. எத்தனை வெண்டைக்காய்க்கு குழாய் போச்சுது? வெண்டைக்காய் முருங்கைக்காய் மாதிரி நின்று. முருங்கைக்காய் மாதிரி நினச்சிக்க. ஆமாம். பார்க்க சிறுமா கொஞ்சமாக தான் இருக்கா, நிறைய அங்கங்கே கிடக்குது. இது என்னென்ன உனக்கு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இது உனக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு தரணும்ட்டு. அது இன்றைக்கி பயன்படுது. ரைட்டா? இது போதும்னு நினைக்கிறேன். போதுமா? ஆமா, நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம். போதும், நல்லா இருக்குன்னு பாத்துட்டு வந்தனால பிள்ளை வந்தா செஞ்சுக்கலாம். அதாவது இது நம்ம ஒடிக்க ஒடிக்கதான் நல்லா வளரும். வளரும். நம்மள இது வைக்கவே இல்லையே. இது முத முத வச்சது எத்தனை? ஒரே ஒரு மொழி தானே வச்சோம். ஆமா. அது எவ்வளவு ஆகி போச்சு? ரைட்டா? இப்ப போலாமா? சரி. நீ என்ன பண்றனா? இங்க ஒண்ணு இருக்கு. நீ என்ன பண்றனா? என்ன
சரி, இதை வச்சு குழம்பு வச்சு தர. சரியா, நான் குழம்பு வைக்கவா? எனக்கு இது தெரியாதுப்பா. தெரியாதா? நான் வச்சது இல்லை இது. ஆனா வச்சா சாப்பிடுவேன். வச்சா சாப்பிடுவேன். நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. ரைட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இதை நார்லாம் எடுத்து கிளீன் பண்ணணும். சரி, இளம் பிஞ்சிருந்த பிரச்சனை இல்லை, நார்ல எடுத்து கிளீன் பண்ணேன். அதுக்குள்ள எனக்கு எப்பயும் போல நீ கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு மட்டும் உரிச்சுக்கிடு. ஒரு தக்காளி ரெடி பண்ணி கூட நான் குழம்பு வச்சு தந்துடுறேன். நட லியோ, லியோ வட வட லியோ, அதை உதவி செய்து. வட 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 போலாம். நட, வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிடலாமா? வா, இதை பாரு, நான் அலசி நார்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடறேன். சரியா, நிறைய நார் இருக்கு. இப்ப நீ அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் எடு, போதுமா? போதும். இந்த சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு போதும். இது மட்டும் குடிச்சு கூட, ரைட்டா? சரி, அதுக்குள்ள நான் இதை ரெடி பண்ணிடுறேன். நீ குடிச்சு கூட, நான் ரெடி பண்ணிடுறேன். அப்படியே நம்ம குழம்பு இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிட்டு ரைட்டா? இப்போ இது இது வந்து எப்படி பறிக்கிறேன்னு பாருங்க. ஒவ்வொரு தண்டுலையும் இந்த நாலு மூளை இருக்கும். நாலு மூளை என்ன இப்படி வச்சு கத்தி வச்சு இப்படி இழுத்தா நார் வரும். வருதா? வந்துருச்சா? ஈஸியாக வருது. ஆ, நான் ஒடிஞ்சு ஒடிஞ்சு வந்துடணும். இந்த வருதா? பரவாயில்லையா? அவ்வளோ நாலு மூளை எடுத்து இன்னொன்று எடுத்து காட்டவா? பீன்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் உரிச்சுட்டா கொத்தவரங்க மாதிரி ஆகிடுது. கொத்தவரங்க மாதிரி ஆகிடுது. இந்த வரு, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு இப்போ கொத்த வரங்க. ஆமாம், ரைட்டா? இது மாதிரி தான் எல்லாத்தையும் உரிக்கணும். நீ உன் வேலையை முடிச்சா எனக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? வரேன். எனக்கு ஒடிச்சு ஒடிச்சு கொடு, நான் அதை கழிக்கிறேன். வா, ம், அந்த மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு கொடு. ஒடிச்சு கொடுத்தா வேகமாக வேலை முடியுங்களா? ஆமாம், இது கொஞ்சம் வேலை ரெகுலராக செஞ்சோம்னா ஈஸியாகிடும். புதுசாக செய்கிறோம்ல. ஆமாம், ஆனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய அடியே. இதெல்லாம் நான் பண்ணிடுவேன். குழம்பு வைக்கிறதே தெரியாது. இந்த வேலையில நான் க்ளீன் பண்ணிடலாம். சூப்பராக க்ளீன் பண்ணிடுவேன். இது எப்படி வைக்கல? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே குழம்பு சோறு உடனே வேணும்னா உடனே ரெடி பண்ணிடுவா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காய் எல்லாமே வீட்டில் கரெக்டாக இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். டேஸ்ட் கொஞ்சம் முன்ன பண்ணிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக அடிச்சு தட்டிடுவேன். சட்டு சட்டு காய் இல்லாதனால நான் எப்படி உடிச்சுக்கிறேன்? நீனும் ஆஞ்சு போட்டு எடுங்க, ஒரு குமிச்சு விட்டு. ஆமாம், அப்புறம் நீ ஒன்றுன்னா இது பண்ணிட்டு இருக்கிற. அவ்வளோதான், கீரை ஒரு மாதிரி உருவி வேண்டியது. பரவாயில்லையா? அப்புறம் வேலையை போகிற நீயே முடிச்சிட்டேன். ஆனால் உன் கைப்புக்கோ ஒன்று இருக்குல்ல, இது நம்ம டேஸ்ட் உன் டேஸ்ட் வராது. அதனால் இது நீ பண்ண அடுத்தது நான் எப்படி நான் பார்த்து நான் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே பாரு, நம்ம கிட்ட எல்லாத்தையும் குடிச்சாச்சுல. ஆமாம், வை, இங்கே பாரு எவ்வளோ கழிவு. ரைட், இது ஒரு ஓரம் ஓரம் கட்டிடுது. இப்போ நம்ம கிடைச்சது இவ்வளோ தான். இவ்வளோ கிடச்சிருக்கு. சரி, போதும். ரெண்டு போதும். மிச்சம் மிச்சம் இப்போ என்ன செய்கிற? இதை மட்டும் ஒரு இதில் போட்டு அலசி கொடுத்துருங்க. சரியா, கலை கொடுத்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு. சரி, கொஞ்சம் அலசி கூட வெட்டிடும். இந்த தண்ணி ஊற்றி அலசிடுவோம். ம், கழுவிட்டேன். கழுவிட்டியா? சரி, இதை நான் கட் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் புளி எடு. புளி போதுமா? போதும். ஆ, தண்ணி. ஆ, ரைட்டு. இதை இப்படியே ஊற வச்சு வச்சிரு. நம்ம இடையில கேட்கும்போது கரைச்சி கொடு எனக்கு. சரி, இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். சும்மா இது வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு, மொத்தமாக வச்சு வெட்டலாம். ஒரு ஒரு சார் பீஸ் கிடைக்கும். இந்த வெண்டைக்காய் வெட்டும்ல, அது மாதிரி ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு. நல்லா கரு சத்தம் பாரு. வெட்டி பார்க்குறியா? இப்படியே மொத்தமாக கூட வச்சு வைக்கலாம். இந்த வெட்டவா? வெட்டி பாரு. கவனம், இந்த கை கவனம். மொத்தமாக அவனுக்கு வரா? அறுபது மணியில் வராது. இன்னும் கொஞ்சம் பெருசாக பெருசாக வெட்டா? சூப்பர், போதுமா? அவ்வளோதான். வெங்காயம் உரிச்சு வச்சு வந்தேன். ரைட்டு, பூண்டு பூண்டு. இந்த வெங்காயத்தை வந்து சும்மா ரெண்டு ரெண்டு பீஸா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய வெங்காயமா இருக்குதா?
வெங்காயத்தை வெட்டியாச்சு. வெங்காயத்தை ஆமா ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வெட்டினேன். முழுசா போட்டா வெங்காய குழம்பு மாதிரி போயிடும், வதங்காம முழுசு முழுசா நிக்கும். இது என்ன என்ன இருக்கு, வதங்கிறேன். உனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் வரும். சரி நான் அதை க்ளீன் பண்ணி அப்புறம் அதை க்ளீன் பண்ணு. அப்புறம் இந்த பூண்டு இருக்குல்ல, பூண்டு சும்மா ரெண்டா மூணு இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டா மூணு விட்டோம்னா இது நல்லா வதங்கிருந்தா. இல்லை ரசப்பூண்டா? ஆமாம் ரசப்பூ. நான் தான் மா சந்தைக்கு போகல, இல்லை இல்லைன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். வரச்சட்டிய கழுவி கொடு, நான் அடுப்பு பத்த வைக்கிறேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்துவோம். கொஞ்சமா எதுக்குன்னா, அந்த காயை நம்ம அறுத்தம்பல இருந்தது வதக்கிறது மட்டும்தான். அப்படியே இதை மட்டும் தள்ளி ஊத்துவோம். வெங்காயம் விழுந்துற போது, வெங்காயம் விழுது ரைட்டா. இப்ப இதை மட்டும் வதக்கிட்டோம்னா சரி, அதை தனியா எடுத்து வச்சு அப்படியே குழம்பு வச்சிடலாம். இந்த கவியை கொடு. எவ்வளவு நேரம் வதக்கணும்? இப்போ நீ வெண்டைக்காய் குழம்பு வச்சா வதக்குறீங்களா? ஆமாம். அது மாதிரி வெண்டைக்காய் பாவக்காய் குழம்பு வச்சு வதக்கிறேன். இன்னொன்று தெரியுமா உனக்கு, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? எனக்கே தெரியாது, நானே இப்போ தான் முதல் முறையாக பார்த்தது இல்லையா, நானே முதல் முறையை தான் பண்ணுறேன். உனக்கு தெரியுமா? அப்போ உண்மையில வளர்க்குறது உண்மைதானா? இது வந்து எங்கே நம்ம சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்ருக்கேனா எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் சின்ன வயசில் போனப்போ அவங்க அந்த தோட்டத்து வேலையை புடிங்கிட்டு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, துவையல் மாதிரி. துவையல் அந்த பழைய சாப்பாட்டுக்கு துவையல் மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க, புளி இதெல்லாம் போட்டு பொறா இருக்கும். கிட்டத்தட்ட நல்ல பக்குவம் தான். இந்த பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துருவோம் ரைட்டா. ஒரே ஒரு பிளேட் மட்டும் எடு, அதை கொட்டிடுவோம். சரி இந்த சுடப்போது லைட்டா, ஒரு அலசு மட்டும் அலசிடு. அவ்வளோதான், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அந்த கடுகு பருப்பு சீரகம் வெந்தயம்லாம் எடு, எடுத்தாரு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கும், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம அந்த பூண்டை போட்டுருவோம். சரி, பூண்டையும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுருவோம். சரியா? ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு உதவும். ஆ இப்போ அந்த இது வாடை கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்தியா, வெங்காயத்தை இது நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடி பதத்தில் தான் கண்ணாடி பதம் வாங்க, கண்ணாடி மாதிரி இருக்கா? அதாவது நம்ம முழுசா போட்டிருந்தா இந்த மாதிரி வதங்காது ரைட்டா? ஆமா அடுத்த நாள். ஆமா இப்போ போதும், இதுக்கு மேலே விட்டா ரொம்ப ப்ரௌன் ஆயிடும். போதும் இது போதும் நமக்கு. இப்போ என்ன செய்யணுமா? தக்காளி பழம் இருக்கு, அது கேட்கவே மாட்டேங்குது. நானும் உங்ககிட்ட என்ன சொன்னேன், தக்காளி எழுதி கட் பண்ணலாம் சொன்னேன், கொடுக்கவே இல்லை. சரி கூட தக்காளியை கூட வெட்டுவோம். நான் கட் பண்ணி தருவேன் ஒரு அப்படியே வெட்டி போட்டுருவேன், வேற வழி இல்லை. நீ அந்த மாதிரி தான் செஞ்சு விட்டு இருக்கு, நான் எடுத்துற மறந்துட்டேன். அந்த தண்டை பிறகு வெட்டி பண்ணும் உருவாகுதுன்றாங்க. ஆகாரம் உடம்புக்கு
அதனால வந்து நம்ம எடுத்துட்டு தக்காளி வளர்ந்துருக்கு ரைட்டா. சரி இந்த நீ பொடிகள்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கப்ப. நம்ம அதுக்கு போடக்கூடிய பொடி மஞ்சள் பொடியும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதோட மூடி ஒரு மூடி வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே. அந்த தக்காளி எடுத்து நல்லா குழம்பு தனிஞ்சு வரும், இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கணும். சிம்மில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுக்கணும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம். சரி சரி, இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, ஓப்பன் பண்ணுவோமா? அதைகிடுச்சு ஓரளவுக்கு, இந்த அப்படி மசிச்சு விட்ட மசி இதில் அந்த அளவுக்கு வரங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி எடு, மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சும்மா ஒரு கால் டீஸ்பூனில் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கொஞ்சம் கூட, பியூர் மிளகா, பியூர் மிளகாய் பொடி, பியூர் மிளகாய் பொடி ஒரு மிளகா போடுவோம் போதும். நம்ம வீட்டில் அரைச்ச மசம் மசாலா பொடி இருக்குல்ல குழம்பு, அந்த பொடியா? ஆமாம், இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுப்போம் ரைக்கா, போதும் வச்சுரு அவ்வளோதான். சரி, வேறு எந்த மசாலா பொடியும் போட வேண்டியதில்லை, இதை மட்டும் போட்டு கலந்து விட்டோம்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் தான் அந்த எண்ணெயில் வந்து வாடணும். அந்த பொடி நம்ம சேர்த்த பொடி வந்து வதங்கிடுச்சு எண்ணெயில், காணாம். அப்போ அப்படி இருந்தாலும் வதங்கணும், இப்போ கமகமன்னு ஒரு வாடை வருது, இது இப்படியே எடுத்து சாப்பாடில் கூட கசரி சாப்பிடலாம். இதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ காய் வேணும்னு சொல்லிட்டேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறான், நம்ம வெட்டி வதக்கி வச்ச அந்த இது என்னது, பிரண்டை, அதை போட்டுருவோம். பென்சில் தான் சொல்ல டக்குன்னு எனக்கு அப்படி தான் தோணும், பிரண்டை பிரண்டை போட்டாச்சா? ஆமாம், புளிய கரைக்க சொன்னேன் கரைச்சியா? நான் ஊற வச்சிருக்கேன், கரைச்சிரு கரைச்சிரு கரைச்சிரு. ஏன்னா இதையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டு பரட்டி விட்டுங்க வச்சு, நல்லா அப்படி பரட்டி விட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படி மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மூடியை போட்டு மூடி வச்சோம்னா அந்த பிரண்டை மசாலா கூட சேர்ந்து அப்படியே இருக்கும் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும். சரி தேவி, புளிய கரைச்சியா? ஆ, அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்பயும் ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணுவோம். இப்பயும் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தி, அந்த காயும் சேர்ந்து. இப்போ அந்த புளி இருக்குல்ல, ஆமாம், அது உங்கள் ஏழை வடிச்சு விடு, படிச்சு விடு, பூராத்தி ஊற்றிடுவா, படிச்சு விடு, ஃபுல்லாக ஊற்று, புளி கொஞ்சம் சேர்த்து தான் இருக்கணும் அந்த குழம்புக்கு. அப்படியா? ஆமாம், புளிச்சுக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் அந்த குழம்பு வந்து அந்த இது நாம் நமைச்சல் இருக்கும் பாரு, ஆமாம், அது இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், தண்ணி குடிக்கும், இது நல்லா கொதிச்சு வத்தணும். ஏன்னா இப்போ இப்போ குழவலை பாயிச்சா, இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வத்தணும், தண்ணி ஊட்டிக்கோ. போதும், நமக்கு இப்போ நைட்டு வரைக்கும் இந்த குழம்பு சரியாக போகிறது, சரியாக போகும், சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் மாதிரி மிதக்குது, உப்பு செக் பண்ணி பார்ப்போமா? பாரு, எனக்கு கொஞ்சம் கூட பாருங்க, கைக்கு இங்கே தான் வச்சுருக்கேன், போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கத்த கத்த கத கதன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி விட்டோம், கத கத கதன்னு கொதிக்கட்டும். சரி, குழம்பு தயார். எப்படி இப்போ நீ வச்ச சுட சுட அந்த சாப்பாட்டில் இதை ஊற்றி சாப்பிடுவோம் ரெண்டு வரும், எனக்கும் பசி ஓவர் ஆயிடுச்சு. ஆமாம், லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ என்ன செய்யணும், குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம். நீ வச்ச சாப்பாட்டை அழகாக தட்டில் போட்டு சூடு கொஞ்சம் குறைஞ்சி வச்சு, லேட் ஆயிடுச்சு. நம்ம காயை பார்த்து இப்போ நம்ம வச்ச குழம்பு அப்படி மேலாக ஊற்றி சாப்பிட்றோம். கொஞ்சம் அப்படி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்ருவோம். என்ன தேவே, குழம்ப ஊத்திட்டு சரி சாப்பிடப்படுறேன். இந்த அதை எடுத்து வச்சுட்டு வரேன் நான், வா நீ வா சாப்பிடலாம். அப்புறம் வச்சுட்டேன், வேலை முடியுதுல்ல. அந்த காயோடு சேர்த்து இப்படி பிசைஞ்சு நல்லா இருக்கா?
உண்மையிலே சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாரு, நல்லா வாய் நிறைய எடுத்து வச்சு காயோட சேர்த்து நல்லா ரசிச்சு சாப்பிட்டு பாரு. இந்த மிளகா வர மிளகாய் நல்லா இதை வதங்கிருச்சு, இந்த காய் கொஞ்சம் எடுத்து போட்டு என்ன சூப்பராக இருக்கு. புளி ஊற்றுறனா அது ஒரு டேஸ்டாக இருக்கும். பக்கத்தில் வா, நல்லா தான் இருக்கு, நானும் சாப்பிட்றேன், நல்லா இருக்கு. இப்போ இதேமாரி அந்த கொடியை நீ நல்லா வளர்த்து இதேமாரி அடிக்கடி வைப்பில்ல? இப்படியும் போட மாட்டேன். ஆமாம், அட உண்மையை சொல்லு, எப்படி இருக்கு? ஐயோ சூப்பராக இருக்கு. உண்மைதானா? எனக்கு சத்தியமாக பிடிச்சிருக்கு. இன்னைக்கு போல போடிடுச்சு, நல்லா போடிடுச்சு. ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிட்டோம்ன்ற ஒரு திருப்தி. நல்லா இருக்கு. தயவு செய்து என்ன, நம்ம சொந்தமாக தான் எல்லாம் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இதை பார்த்து செய்ய சொல்லு. உண்மையில இது சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக. நான் இன்னும் ரெண்டு செடியை நட்டு வைக்கிறேன், நல்லா இருக்கு. ஓகே பாய்.